வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்தால் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பலகணம் கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிகளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 28/1/2021 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை, சார்வரி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி, நிறைந்த பௌர்ணமி, தைப்பூசம், சிதயோகம் கூடிய நாள். இன்றைக்கு சிந்தனை, இன்றைய சிந்தனை பார்த்தோம்னா, குளம் பற்றி போய்விட்டால் கொக்கு தங்காது, குளம் பற்றி போய்விட்டால் கொக்கு தங்காது. இன்றைக்கு தைப்பூசம் பார்த்தீங்கன்னா, வட சாவித்திரி விரதம், பௌர்ணமி, வடலூர் அருட்பெருஞ்சோதி தரிசனம், இன்றைக்கு மேல் மருவத்தூரில் தீப தரிசனம், வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12:30 வரை, மாலை 11:30 முதல் 12 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை, வியாழக்கிழமை ராகாலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, வியாழக்கிழமை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமாக இருக்குன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சுக்கிரன், மகரத்திலே சூரியன், புதன், வியாழன் மற்றும் சனி பகவான். வாங்க ராசி பலன் பார்க்கலாம். ஆண்பான மேசராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் சிந்தனை வளம் கூடும், செயல் வேகம் கூடும், நல்ல முன்னேற்றமான காரியங்களை செய்ய துடித்துக் கொண்டிருப்பீர்கள். தடைகளை எல்லாம் தூக்கி எறிய உங்களுக்கு தைரியம் தெரியும். உங்களுக்கு சிறப்பான முறையில் பேசுவீர்கள், செயலாற்றுவீர்கள். வேகமான உங்கள் பேச்சும் நடையும் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு சிலருக்கு போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். அனுசரித்து செல்ல விட்டு கொடுத்து செல்லவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். வருமானப்புகள் சீராக இருக்கும், சேமிப்பில் கவனம் காட்டவும். ஆண்பான ரிஷப ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், வேகமான முன்னேற்றம் கிடைக்கலாம். இருந்தாலும் வேகத்தோடு செயல்படுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். ஒரு சில வீண் பழிகள் வந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள், நியாயப்படுத்தி செல்லுங்கள், நியாயமாக இருங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுங்கள், எதற்கும் ஒத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது பேச்சு திறமை, செயல் திறமை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிந்தனை வளம் கூடும். கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் செயல் வேகம் கூடும், செயல் திறன் கூடும், உங்கள் உழைப்பு அட்டகாசமாக இருக்கும். பலன் தாமதமாக கிடைத்தாலும் கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி என்ற வகையிலே மாறி மாறமையலாம். விருது பாராட்டு புகழ் கிடைக்கலாம். சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் கூடும். பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஒரு சிலர் திருப்பணிகள் செய்வதிலே சிறப்புடன் செயல்பட காத்திருக்கிறீர்கள். ஆண்பான கடகம் ராசினிகளே, செலவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் வரவுகளுக்கும் வழி இருக்கிறது. சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். தூரதேச பயணங்கள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. விருந்து விழா என்று சென்று வரலாம். உழைப்பை கற்ற பலன் கிடைக்கும். கடின உழைப்புக்கு இடையினை எதுவும் கிடையாது. கதை எழுதுவோர், கவிதை எழுதுவோர், கற்று எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் கட்டலாம். காவல் இராணுவத்துறையினர் பாராட்டுக்கள் பெறலாம். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய செயல்கள் நடக்க காத்திருக்கிறது. எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். இதனாலே பொறுத்தவரையிலே உங்கள் வேகமான பேச்சுக்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. செயல் வேகம் கூடும். நகை சம்பந்தப்பட்ட வகையிலே உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் காணலாம். அன்பான சிம்ம ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், சிறப்பான முயற்சிகள் பாராட்டு பெறும், பரிசு பெறும், பெருமைகள் கூடும். எல்லோரும் உங்களை பாராட்ட கடமைப்பட்டுகிறார்கள். கோவில் திருப்பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். மனம் நாட்டம் கூடும். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். கலைத்துறையினர் கூடுதல் வேகம் கட்டலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கலாம், ஆதாயம் கிடைக்கலாம். சிறப்பான முன்னேற்ற நாளாக காத்திருக்கிறது. ஆண்பான கன்னி ராசினிகளே, சுகமான நாள் என்றே சொல்ல வேண்டும். சுகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவுகளும் கூடும். வரன்கள் வரமாமைய காத்திருக்கிறது. எதிர்பாராத நிகழ்ச்சி உங்கள் நடந்து உங்களை ஆச்சரியப்பட வைக்க காத்திருக்கிறது. தூரதேச தகவல் சாத்தியமாகும். பல நட்புகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இழந்த பதவிகளை மீண்டும் பெறக்கூடிய வகையிலே சிக்கல்கள் உருவாகலாம். கவனத்துக்கு செயல்பட வேண்டும். ஆண்பான துலாராசினிகளே,
தொழில் விருத்தி அமையும், காரிய விருத்தி அமையும், புதிய தொழில் புதிய வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் சீராகும், வங்கி வழியிலே, ஏடிஎம் வழியிலே, காசோலை வழியிலே, பணம் கொடுக்கல் வாங்கலிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாற்றுக் கொள்ள வேண்டாம். உற்பத்தி பொருள்கள் சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களுடைய தரத்தை இதன் கூட்ட பாருங்கள். ஆன்பான விருச்சிக ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை, விழிப்போடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். ஆன்பான தனுசு ராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும், தன வரவு சீராகும். மருத்துவத்துறையினர் ஜோதிடத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உங்கள் வாக்கின்படி பரப்பலகாரம் நடக்க காத்திருக்கிறது. எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம் உடைமைகளை பாதுகாப்படுத்திச் செல்லவும், முன்பின் திராவிடம் பேச்சை குறைத்துக் கொள்ளவும், உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். பக்கத்தில் சூழ்நிலையை பார்த்துக் கொள்ளவும், அனுசரித்து பேசவும், கவனமாக பேசவும், பேச்சிலும் செய்யலும் விதானம் தேவை. ஆன்பான மகர ராசினிகளே, அலைச்சல் கூடலாம், பயம் கொள்ள வேண்டாம். ஆதாயம் கூட காத்திருக்கிறது. நெடுநாள் பாக்கி வசூலாகும். கடந்துளை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. விருந்து விழா என்று சென்று வரலாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறவுகள் சீராகும். சகோதரர்கள் பலப்படும். வழக்குகள் சாதகமாகும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கும்பராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. தூரதேச தகவல் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்றபடி வாய்ப்புகள் கிடைக்கலாம். மருத்துவத்துறையினர் பிரகாசிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. உங்களை பற்றி எல்லோரும் பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். கௌரவ விருதுகள் கிடைக்க காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவன் கூடுதல் வெளிப்போடு செயல்பட வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் முயற்சி செய்தால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு ஏற்றம் வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். அன்பான மீனராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், தொழில் வாய்ப்புகள் அமையும், புதிய பொருளாதார சம்பந்தப்பட்ட வகையில் சிந்திப்பீர்கள். தன வரவு சீராகும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும், மூத்தூர் சொல் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் காட்டவும், வயது இளைஞருடன் பார்த்து பழகவும், கோபப்பட வேண்டாம், விழிப்போடு செயல்பட வேண்டும். தொழிற்சாலையில் பணிபுரிவோர், இரவு நேர பணியாளர்கள், மின்சாரம் போன்றவற்றிலே கவனமாக செயல்பட வேண்டும். யாருக்கும் இதிலும் ஜாமீன் ஏற்றுக் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரவேண்டிய செய்திகள் தாராளம் வந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சந்திப்பு உங்களை ஆச்சரியப்பட வைக்க காத்திருக்கிறது. தங்கமலை வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் லாபம் காணலாம். அன்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கிழக்கு திசையிலே மர ஓவியங்கள் வைக்கலாம். கிழக்கு திசையிலே மர ஓவியங்கள் வைக்கலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.